ஏக்கா சொல்லுமா என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க வசனம் எழுதிக்கிட்டு இருக்கேன் வசனம் எல்லாம் எழுதுனது போதும் அந்த பாத்திரத்தை போய் வளக்குங்க காலையில எல்லா வேலையும் செஞ்சுட்டோம் சோர்மங்கினே குழம்புச்சா எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டேன் என் காலையில வேலை செஞ்சா இப்ப வேலை செய்ய மாட்டீங்களா எனக்கு பிள்ளை அழுதுக்கா பிள்ளைக்கு பால் கொடுக்கணும் உங்களுக்கு பிள்ளையா குட்டியா ஒண்ணும் இல்ல போங்க அந்த பாத்திரத்தை போய் விளக்குங்க சும்மா 50 பேச்சு பேசுவாவ ஏக்கா என்னங்க போய் பாத்திரம் விளக்கிட்டு இருக்கீங்க இவ்வளவு சவுண்ட் வருது பிள்ளை தூங்க வச்சுக்கிட்டு இருக்க அந்த பிள்ளை தூங்குதா சவுண்ட்ல முழிச்சுக்கிட்டே இருக்கு பிள்ளை பெத்தாதானே அந்த பிள்ளையோட அருமை தெரியும் பாத்திரம் விளக்க ஒரு வேலை சொன்னா வேலை செய்ய தெரியாது என்ன அண்ணே போன் பண்ண மாதிரி இருக்கு ஹலோ அண்ணே ஆ சொல்லுமா தங்கச்சி எப்படி இருக்க ஆ நல்லா இருக்கேன் அண்ணே நீ எப்படி அண்ணே இருக்க நான் நல்லா இருக்கோம் இங்க எல்லாரும் நல்லா இருக்கோம் அடுத்த மாசம் அன்னைக்கு வளகா போச்சிருக்கேன் கண்டிப்பா குடும்பத்தோட வந்து சேந்திருமா சரிண்ணே சரிண்ணே டிக்கெட் எப்படி எடுக்க அதெல்லாம் கவலைப்படாத அண்ணே இருக்கம்ல அண்ணே எல்லாத்தையும் பார்த்து முடிச்சு உனக்கு அண்ணே உனக்கு மேல் அனுப்பிடுறேன் கண்டிப்பா குடும்பத்தோட வந்துடணும்ண்ணே சரிண்ணே சரிண்ணே நீ டிக்கெட் எடுத்துருவா நான் கண்டிப்பா வந்துடுறேன் எடுத்துட்டேம்மா அண்ணே எடுத்துட்டு எல்லாம் பத்திரமா வந்து சேருங்க ஃபங்க்ஷனுக்கு ஆ சரிண்ணே 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 என்ன ரொம்ப சந்தோஷமா வந்த மாதிரி இருக்கு என்ன விஷயம் ஊர்ல இருந்து போன் வந்துச்சோ ஆமா என் அண்ணே போன் பண்ணிருந்தா ஆமா ஆமா தூக்கும் போது பார்த்தேன் கவனிச்சேன் என்ன சொன்னாங்க என் அண்ணிக்கு வளகாப்பான் அப்படியா ரொம்ப சந்தோஷம் இதுல சந்தோஷப்பட என்ன இருக்கு உன்னே மாதிரியா 5 வருஷம் ஆயிட்டு கல்யாணம் முடிஞ்சு ஒரு குழந்தைய பெத்து தர முடியுதா இல்ல இல்ல என் அண்ணனுக்கு போன வருஷம் கல்யாணம் இந்த வருஷம் வளகாப்பு ஷி உன்னே மாதிரியா ஏக்கா வாங்கக்கா மலரக்கா உட்காருங்க எப்படி இருக்குதியா நல்லா இருக்கும் எங்க அக்கா டெலிவரிக்கு பிரேயர் பண்ண சொன்னோம்லக்கா ஆமா 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 நல்லபடி சுகப்பிரசவம் குழந்தை பிறந்துட்டு வந்துடுங்க சோத்ரம் 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 நீ பிரேயர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அக்கா ஓகே 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 அக்கா பாத்தீங்களா இயேசுப்பா என்ன சொல்றாங்க உன் விசுவாசத்தின் படியே ஆக கடவுதுன்னு சொல்லிருக்காங்க பாத்தீங்களா விசுவாசிச்சோ அதன்படியே நடந்துட்டு பாத்தீங்களா எனக்கு ரொம்ப சந்தோஷம் இப்படியே விசுவாசம் விசுவாசம்னு பேசிக்கிட்டே இரு ஏக்கா நீங்க பேசிட்டே இருங்க நான் வாரேன் இந்த தெருவுல உள்ளவா அந்த தெருவுல உள்ளவா ஓரத்திலே கூப்பிட்டு கூப்பிட்டு வச்சு ஜோ பண்ணு 5 வருஷம் ஆயிட்டு குழந்தை பத்தி எடுக்கணும் அதுவும் உனக்கு தெரியல அண்ணி நல்லா இருக்கீங்களா அண்ணி நல்லா இருக்கேன் எப்படி இருக்கா நல்லா இருக்கேன் அண்ணி மாமா நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நில்லுமா உனக்கு நான் பாயசம் எடுத்துட்டு வரேன் என்ன இது பாயசமா இன்னைக்கு என்ன விசேஷம் இன்னைக்கு எனக்கு கல்யாண நாள் கல்யாண நாள் ஆமா கல்யாண நாள் இது மட்டும் தான் குறச்சல் இந்த மூஞ்சிக்கு பட்டு சேலை வேற 5 வருஷம் ஆகுது கல்யாணம் முடிஞ்சு முத கல்யாணத்துல 3 வேற ஆயிட்டாவ ரெண்டாவது கல்யாணத்துல 4 வேற ஆயிட்டாவ இப்ப 5வது கல்யாணம் அப்படியே ஜனத்தோட கூடி பேய்கிட்டே இருக்கு பாரு இவனா கற்பத்தின் கனி கர்த்தரால் வரும் சுதந்திரம் ஏசப்ப எப்ப குடுப்பாங்களோ அப்பதான் என்னால வாங்க முடியும் அது வரைக்கும் நான் ஒண்ணுமே பண்ணவே முடியாது அது என் கையில இல்ல இங்க பாருங்க நீ இந்த வருஷம் கல்யாணம் முடிச்சு அடுத்த வருஷமே அம்மா இறந்துட்டாவ அதுக்கு அடுத்த வருஷமே அப்பாவும் இறந்துட்டாவ சரியா இனிமே அண்ணே இது ஃபுல்லா ஒரே தருத்தி இருந்தா இவளுக்கு இது எப்பவும் கெட்டிட்டு வந்தாவளோ அதுல இருந்து ஒரே தருத்தி இருந்தா இவளை என்னைக்கு கெட்டிட்டு வந்திருந்தோம் அன்னையில இருந்து வீடே நாசமா போச்சு ஆமா இவளுக்கு 60 கல்யாணம் வச்சாலும் இவ குழந்தை பெத்துக்கிட மாட்டான் அதனால நீ எங்கேயாவது ஒரு பொண்ணை பாரு நானும் பாக்க ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்து நம்ம கல்யாணம் கட்டி கொடுத்துடலாம் இவளை அடிச்சு விரட்டி விட்டுற வேண்டியதான் ஏசப்பா இந்த குழந்தை இல்லனே நீ எவ்வளவு வார்த்தையினால புண்படுத்துறாங்க ஏசப்பா என்னால இங்க இருக்கவே முடியல ஏசப்பா எனக்கு தாங்கவே முடியல ஒரு ஒரு வார்த்தையும் எனக்கு முட்கள் மாதிரி இருதயத்துல குத்துது ஏசப்பா எப்படியாவது உங்ககிட்ட நான் பிச்சையை கேண்டவர் ஒரு குழந்தை பாக்கியத்தை தாங்க இல்லைன்னா நீங்க என்னைய எடுத்துக்காங்க ஏசப்பா கலை என்னமா கலை கலை கலன் இருப்ப என்ன ஆயிட்டுமா ஏ கல்றானி யாரும் எது சொன்னாங்களா என்னங்க நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லவா சொல்லுமா என்னால நீங்க இப்படி இருக்க வேண்டாங்க உங்க அண்ணியும் உங்க தங்கச்சியும் சொல்ற மாதிரி வேற ஒரு பொண்ணை பார்த்து நீங்க கல்யாணம் முடிஞ்சு சந்தோஷமா இருக்கலாம் சொல்லாத கலை இப்படிலாம் சொல்லாத அழாத நீ சரியா எல்கானா பைபிள் ஒரு இடத்துல சொல்றாங்க 10 குமாரரை பார்க்கிலோ நான் உனக்கு மேலான நல்லவன் அதே மாதிரி நான் சொல்றேன் 10 குழந்தைங்க இருக்கிறத காட்டிலும் நான் உனக்கு அதிகமா நீ அழாத சரியா நான் உனக்கு இருக்க அழாத என்ன
என்ன கலை போலையா நீ வாங்க என்னால தாங்கவே முடியல. இந்த இப்படி ஒரு வலிய தாங்கறத விட நான் செத்து போயிடலாம். இல்ல இல்ல அப்படிலாம் சொல்லாதமா. எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. ஆனா நீயா இருந்தாலும் இவ்வளவுக்குள்ள சகிச்சு போயிட்டாமா ஆண்டோடைய கிருபையினால. இதே இந்த இடத்துல வேறவங்க இருந்தாங்கன்னு வச்சுக்கேன், ரொம்ப கஷ்டம். உயிரோட இருப்பாங்களான்னே சொல்ல முடியாது. நான் ஒரு மனசுல ஒரு தீர்மானம் பண்ணிருக்கேன் பாத்துக்கமா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த லாஸ்ட் டைம் சரியா ஒரு 7 நாள் நம்ம உபாசம் எடுத்து ஜெபிப்போமா. சரியா நமக்கு இன்னையோட 7வது நாள் ஃபாஸ்டிங் முடிஞ்சிச்சு. சரியா, ஆண்டவர் கண்டிப்பா நமக்கு ஒரு அற்புதத்தை செய்வாங்க. ஆமாங்க, 7 நாள் நம்ம தொடர்ந்து நம்ம குழந்தைக்காக தான் ஜெபம் பண்ணிருக்கோம்.
எசப்பா கண்டிப்பா நம்ம விண்ணப்பத்தை தள்ளவே மாட்டாங்க, கண்டிப்பா நம்ம ஜெபத்தை கேட்டு பெரிய அற்புதத்தை செய்வாங்க, நம்ம ஜெபம் பண்ணுவாங்க. ஒரு ஏஞ்சல் வந்து எனக்கு கையில குழந்தை குடுக்கற மாதிரி, அதான் இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல போய் ஒரு டைம் செக் பண்ணிட்டு வரலாம்னு பாக்கேன். என்னங்க? ஆமா ஆமா, இப்படியே 5 வருஷம் கடத்தி கடத்தி இருக்க நகையெல்லாம் வித்தாச்சு. போங்க போங்க, போய் வித்துட்டு இருங்க போங்க. சும்மா வாய கிளறாத இவனா, சும்மா இரு. செல்லக்குடி என்னங்க, நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேங்க. எனக்கு எப்படி சொல்லணும், எனக்கு தெரியல, ஒரு சந்தோஷமா இருக்கு பிளஸ் ரொம்ப டென்ஷனாவும் இருக்கு. கண்டிப்பா கலை, கண்டிப்பா பாசிட்டிவ் தான் வரும், எனக்கு ரொம்ப ஆசையா தான் இருக்கு. ஆமா ஆமா, அப்ப இயேசுப்ப சொல்றாங்கல, விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய்னு. கலை செல்வி யாரு? நான் தான் நீங்க உட்காருங்க, உங்களும் இல்ல மேடம், நீங்க சாப்பாடு எடுத்துட்டு வரேன். ஜாஸ்தி வயிறு வலிச்சுன்னா நம்ம ஹாஸ்பிட்டல் போவோம், சரியா? போங்க, போய் ரெஸ்ட் எடுங்க, நான் வரேன். ஹலோ ஹலோ அண்ணி, சொல்லுங்க அண்ணி. நிர்மலா எப்படி இருக்கா? நல்லா இருக்கேன் அண்ணி. சரி, அக்காவுக்கு இன்னைக்கு கொஞ்சம் வயிறு வலிக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படியா? ஆமா, அதான் எனக்கு கொஞ்சம் ஜாஸ்தி வயிறு வலி ஆயிட்டுனா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனோம். எனக்கு மனசுக்கே சரியில்லை. ஏன் அண்ணி? அது அவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு கொஞ்ச நாளிலே டாக்டர் குழந்தை பிறக்காதுன்னு சொல்லிட்டாங்களா? ஆமா ஆமா, அதான் சரி அவங்கள ஏதாவது சண்டை கிண்டை போட்டு விரட்டி விட்டுட்டு வேற யாரையாவது கெட்டிக்கிடலாம் அத்தானுக்குன்னு சொல்லிட்டு தான் நான் இவ்வளவு கிடந்து சண்டை போட்டு கிடந்தேன். ஆனா இப்போ அவங்க விசுவாசத்தினால அவங்க ஜெபம் பண்ணி இப்போ இயேசுப்பா அவங்களுக்கு குழந்தை கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்கள பாக்குற ஒவ்வொரு நேரமும் எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு. நம்ம இப்படி ஏசிட்டோமே அப்படின்ட்டு ரொம்ப மனசுக்கே கஷ்டமா இருக்கு. ஆமா அண்ணி, அன்னைக்கு நீங்க நம்ம எல்லாரும் உட்காந்துருந்தோம்ல, அப்ப நீங்க ஏசும் போது நானும் சேர்ந்து ஏசிட்டேன், எனக்கு அதுவும் ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குது. அதான் என்ன செய்யணும் தெரியல. சரி சரி, நம்ம பிரேயர் பண்ணிக்கிடுவோம். சரி, நீங்க ஒன்றும் நினைக்காதீங்க, என்ன நம்ம மன்னிப்பு கேட்டுருவோம் உங்ககிட்ட. சரி, ஒன்றும் நினைக்காதீங்க. அவங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனா நான் உங்களுக்கு போன் அடிச்சிருந்தேன், நீனும் வந்துரு. சரி அண்ணி, சரி சரி. ஆ சரி, ஓகே ஓகே. ஆ ஓகே. கொஞ்சம்
அண்ணா வரேன் 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 என்னங்க குழந்தை எவ்வளவு அழகா இருக்கலாங்க அம்மாக்கல ஒண்ணு மாதிரி அழகா இருக்கு பாருங்க இயேசுப்பா கொடுத்த குழந்தை எல்லாம் ஆமா எவ்வளவு அழகா இருக்கு மாட தங்கா அண்ணி வாய் நிர்மலா ஏகா இவங்க நல்லா இருக்கேம்மா இல்ல குழந்தை தூக்கு அழகா இருக்கானா ஆமா உங்களே மாதிரி இருக்கானா பாருங்கங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு எனக்கு அக்கா என்னைய மன்னிச்சிருங்கக்கா நான் உங்களை எவ்வளவோ வார்த்தையினால ரொம்ப திட்டேன் ஒரு நாள் கூட நான் உங்களை அக்கான்னு வாய் நிறைய கூப்பிட்டதே இல்லை அவா இவான்னு எல்லாம் சொல்லியிருக்கேன் என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்கக்கா சீ நீ அதெல்லாம் பெருசுப்படுத்தாத நீ என்னை அப்படி திட்டல அப்படின்னா நான் எப்படி விசுவாசமா நான் ஜெபம் பண்ணியிருக்க மாட்டேன் அதனால ஒரு பிரச்சனை இல்லை நீ எப்பவுமே எப்படினாலும் நீ எனக்கு என் தங்கச்சி தான் நான் உனக்கு அக்கா தான் நீ ஏன் இதெல்லாம் நினைச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்க என்னங்க நான் சொல்றது ஒருவேளை உங்க வீட்டுல உங்க குடும்பத்துல யாருக்காவது குழந்தை இல்லன்னா தயவு செஞ்சு அவங்கள வார்த்தையினால நீங்க புண்படுத்தாதீங்க அவங்களுக்காக ஜெபிங்க ஆமா என்னை போல நீங்களும் குழந்தை இல்லாம இருக்கலாம் உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் உங்களை வார்த்தைக்குனால புண்படுத்தலாம் ஆனா தயவு செய்து அவங்க சொல்ற வார்த்தையினால நீங்க மனசு உடைஞ்சிடாதீங்க விசுவாசமா ஜெபம் பண்ணுங்க ஏசப்பா எனக்கு வெற்றியை கொடுத்தது மாதிரி உங்களுக்கும் வெற்றியை கொடுப்பாங்க இது மாதிரி உங்க மனைவிக்கு குழந்தை இல்லாம இருக்கலாம் ஆனா உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க உறவினர்கள் துன்பப்படுத்தலாம் ஆனா நீங்க உங்க மனைவிக்கு பக்க பலமா இருந்து அவங்களுக்கு ஆறுதலா இருங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துதல் சொல்லிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் என்று சொல்லி நான் நம்புகிறேன் உங்களுக்காய் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் லூக்கா 1:24 அவன் மனைவியாகிய எலிசபெத் கர்ப்பவதியாகி ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தையை நீக்கும்படியாக கர்த்தர் இந்த நாட்களில் என் மேல் கடாட்சி வைத்தார் ஆம் பிரியமானவர்களே எலிசபெத் சகரியா இவர்கள் இருவரும் திருமணமாகி பல வருடங்கள் குழந்தை இல்லாமல் இருந்தார்கள் இது நிமித்தமாய் எலிசபெத் சொல்லுகிறாள் ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தை அப்படி என்றால் அவள் பல விதங்களிலே நிந்திக்கப்பட்டிருக்கிறாள் அநேகர் வார்த்தைகளினாலே அவளை நிந்தித்திருக்கிறார்கள் அதனால தான் ஆண்டவராகிய கர்த்தர் அவள் மேலே இரக்கம் வைத்து குழந்தை பாக்கியத்தை கொடுத்த பிறகு அவள் சொல்லுகிறாள் ஜனங்களுக்குள்ள எனக்கு உண்டாயிருந்த நிந்தையை நீக்கும்படியாக கர்த்தர் என்மேல் கடாட்சம் பண்ணினார் ஆம் பிரியமானவர்களே மலடியாக இருந்த எலிசபெத்துக்கு ஆண்டவர் குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார் ஜனங்களுக்குள்ளே உண்டாயிருந்த அந்த நிந்தையை நீக்கும்படியாய் அவர் கிருபை பாராட்டினார் அதே போல இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இதில் எனக்கு குழந்தை இல்லையேன்னு சொல்லி நீங்கள் அநேக கஷ்டங்களோடும் கண்ணீர்களோடும் இந்த நிகழ்ச்சி நீங்கள் பார்த்திருப்பீர்கள் தேவ பிள்ளைகளே ஆண்டு உங்களுக்காக விசேஷமாய் வாக்கு கொடுக்கிறார் எலிசபெத்தை கண்ணோக்கி பார்த்தவர் அன்னாலை கண்ணோக்கி பார்த்தவர் வேதத்தில் பல இடங்களிலே குழந்தை பாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதித்தவர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் அநேகர் மூலமாய் குழந்தை இல்லாத ஒரு காரணத்தினால நீங்கள் நிந்திக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா ஆண்டு உங்களை பார்த்து சொல்லுகிறார் நிச்சயமாக ஒரு குழந்தை பாக்கியத்தை கர்த்தருக்கு கொடுக்க போகிறார் ஜனங்களுக்குள்ள உண்டாயிருக்கிற நிந்தை உங்கள் குடும்பத்தில் இருக்கிற உறவினர்கள் மூலமாய் உண்டாகிற நிந்தை உங்கள் உறவினர்கள் மூலமாய் நண்பர்கள் மூலமாய் யார் மூலமாக நீங்கள் நிந்திக்கப்பட்டிருந்தாலும் இந்த நிந்தையை கர்த்தர் பார்க்கிறார் நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது தேவ சமூகத்தில் விசுவாசத்தோடு அமர்ந்திருங்கள் கணவன்மார்கள் உங்கள் மனைவிகளுக்கு எப்பொழுது பக்க பலமாயிருங்கள் கூட இருக்கிற உறவினர்கள் எப்பொழுதும் இப்படிப்பட்ட சூழலில் இருக்கிற பெண்களுக்கு பக்க பலமாயிருங்கள் விசுவாசத்தை அவர்களுக்கு ஊட்டி கொடுங்கள் விசுவாசத்தில் அவர்கள் வளரவும் அவர்களுக்கு ஜெபிக்கவும் நீங்கள் அவர்களை கற்றுக் கொடுங்கள் அவர்களை தைரியப்படுத்துங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் செய்யும் பொழுது
கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். நீங்கள் யாருக்காக ஜெபிக்கிறீர்களோ அவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இன்றைக்கு கர்ப்பத்தின் கனி என்கிற இந்த ஆண்டவரை ஷார்ட் ஃபிலிம் வெளியிடுவதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இதில் அநேகரதை பார்த்து கொண்டு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் வேதனையோடு கண்ணீரோடு இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இது யார் யாரெல்லாம் பார்க்கிறார்களோ இப்பொழுது அவர்கள் உள்ளத்தில் ஒரு வல்லமை இறங்கட்டும். இப்பொழுதோட கர்ப்பங்கள் திறக்கப்படட்டும். எனக்கு ஒரு குழந்தை இல்லையே, நிந்திக்கப்படுகிறேன் என்று சொல்லி கண்ணீர் வடிக்கிற அந்த கண்ணீரை பார்த்து எலிசபெத்துக்கு குழந்தையை கொடுத்தவர் இப்பொழுது நம்முடைய பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமில்ல நாமத்தினாலே இப்பொழுது அந்த குழந்தை பாக்கியத்தினை வைக்கிறதற்க நன்றி, குறைகளை நிறைவாக்குகிறதற்க நன்றி. நம்முடைய வல்லமில்ல கரத்துக்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.